ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த காம்படிஷன் உங்கள் சேனலில் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியலில் வந்து அக்பரை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி வீடியோவில் பாபரை பற்றி பார்த்தோம், முகலாய பேரரசு. அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதை பார்க்கலாம். அக்பரோட ஆட்சிக்காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கிபி 1586லேருந்து 1605 வரைக்கும் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. முகலாய பேரரசில் அவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த, அதாவது முகலாய பேரரசினோட வரலாற்றில் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மன்னராக அவர் வந்து இருந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதோடய ஃபுல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜலாலுதீன் முகமது அக்பர். இதுதான் அவருடைய ஃபுல் நேமு. இவர் எப்போனாக்கா கிபி 1542 வருஷம் நவம்பர் 23வது நாள் அமரக்கோட்டை, உமர்கோட் அப்படின்ற பாகிஸ்தானில், இப்போ அது பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ அமரக்கோட்டையில் அவர் வந்து பிறக்கிறாரு. இவருடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹுமாயூன் வந்து பாபரோட மகன். ஸோ இவருடைய அக்பரோட அப்பா வந்து ஹுமாயூன். இவர் வந்து ஹுமாயூன் வந்து கிபி 1556 வருஷம் இறந்து போகிறதால, அதாவது அக்பருக்கு 13 வயசில் இருக்கும் போதே இறந்து போகிறதால அக்பர் தன்னோட 13வது வயசுலேயே அரியணை ஏறுறாரு. ஹுமாயூன் தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி பைரம் கான் அப்படின்ற ஒரு பாதுகாப்பாளர் வந்து அக்பருக்கு நியமிக்கிறாரு. அவர் தான் அவர் ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கார். அவர் இப்போ அக்பருக்கு வந்து தான் 13 வயசில் இருக்கும் போது 1556 வருஷம் 2வது பாணிபட் போர் வருது. இதுதான் அவர் அக்பருக்கு முதல் போர். இந்த போர்ல வந்து அவருக்கு எதிரி யாருனாக்கா ஹேமு அப்படின்ற ஹேமச்சந்திர விக்ரமாதித்தன். இவர் வந்து ஆப்கானிய சூரிய வம்ச அரசர் முகமது ஷாவோட பிரதம அமைச்சர். இவர் வந்து டெல்லியை கைப்பற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட 2வது பாணிபட் போர்ல படையெடுத்து வர்றாரு. அப்போ வந்து 1556 நடக்கிற அந்த போர்ல வந்து பைரம் கானால ஹெமு வந்து பிடிக்கப்பட்டு அப்புறமேட்டு அக்பரால கொல்லப்படுறாரு. அக்பரோட பேரரசு வடக்குல காஷ்மீர்லேருந்து தெற்குல பீகார் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் சிந்துலேருந்து பீகார் வரைக்கும் இவருடைய ஆட்சி வந்து பரவி இருந்தது. பைரம் கானோட ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 4 வருஷம் பைரம் கானோட ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் அக்பர் வந்து உண்மையான ஆட்சியாளராக மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதால பைரம் கானை வந்து புனித யாத்திரைக்கு அனுப்ப அவர் முடிவு பண்ணுறாரு. அப்போ புனித யாத்திரை போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, பைரம் கானை ஹெஜி கான் அப்படின்றவர், அதாவது ஹெஜி கான்னா யாருனாக்கா ஹெமுவோட தளபதி. இந்த ஹெமு யாருனாக்கா அக்பரால் கொல்லப்பட்டவர். இரண்டாவது பாணிபட் போர்ல அக்பரால் கொல்லப்பட்டவர் அவருடைய தளபதி தான் இந்த ஹெஜிகான். இந்த ஹெஜிகான் வந்து பைரம் கானை கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் யாருனாக்கா மேகா மனகா அப்படின்ற வளர்ப்பு தாய், அக்பரை வந்து எடுத்து வளர்த்த அந்த வளர்ப்பு தாய் வந்து 2 வருஷம் ஆட்சி பண்றாங்க. இந்த 2 வருஷம் ஆட்சி காலத்தை என்ன எப்படி சொல்றாங்கன்னாக்கா அந்தப்புற ஆட்சி காலம், அதாவது பெட்டிகோட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேகா மனகா என்ன பண்றாங்கனாக்கா தன்னுடைய சொந்த மகனான ஆதம் கானை வந்து அரசரகணம் அப்படின்னு நினைக்கிறப்ப அக்பர் வந்து ஆதம் கானை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ண உடனே நிரந்தரமான ஒரு அரசராக மாறுறாரு. அதுக்கப்புறம் தான் அக்பரோட திருமண உறவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜெய்ப்பூர் இளவரசியான ஜோத்பாயை வந்து இவர் திருமணம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிகானீர் அண்ட் ஜெய்சல்மார் இந்த நாட்டோட இளவரசிகளையும் ஒரு திருமணம் பண்ணி அது மூலியமா ஒரு அந்த நாட்டுக்கும் அவருக்கும் ஒரு உறவை கிரியேட் பண்றாரு அவரு. அது மட்டும் இல்லாம ராஜபுத்திர மன்னர்களோட நட்புறவா இருந்திருக்காரு. மேலும் ராஜா மான் சிங், ராஜா பகவான் தாஸ், ராஜா தொடர்மால், பீர்பால் இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாத்தையுமே அரசவையோட உயர் பதவிகள்ல வந்து அமர வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெசியா வரியை ரத்து பண்றாரு. இந்த ஜெசியா வரி அப்படின்னாக்கா என்னன்னாக்கா முஸ்லீம் அல்லாத ஒருவர் மீது செலுத்தப்படுற ஒரு வரி. இந்த வரியை வந்து பெண்கள், சிறார்கள், அது மட்டும் இல்லாம ஏழைகள் வந்து இந்த வரியை செலுத்த தேவையில்லை. இந்த வரியை செலுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு முஸ்லீம்கள் தர மாதிரியே அந்த பாதுகாப்பு வந்து அந்த கவர்மெண்ட் கொடுக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு கொடுக்காது. அது மட்டும் இல்லாம இந்த வரியை செலுத்துறவர் வந்து ராணுவத்துக்கு போய் அங்க போய் போறாருனாக்கா அவர் அந்த வரியை செலுத்த தேவையில்லை. ஸோ இந்த வரியை வந்து அக்பர் ரத்து பண்றாரு. அது மட்டும் இல்லாமல் அபுல் ஃபாசல், அபுல் ஃபைசி இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் வந்து அவருடைய சபையில் இருக்காங்க. அபுல் ஃபைசி என்ன பண்ணுறாருனாக்கா இந்த பாரசீக மொழியில் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அபுல் ஃபாசல் வந்து ஐனி அக்பரி அக்பர் நாமா இதை மாதிரி 2 நூல்களை, புகழ்பெற்ற நூல்களை அவர் இயற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் தான்சேன் அப்படின்ற புகழ்பெற்ற இசைக்கலைஞரும் அக்பரோட அவையில் இருக்கிறாரு. அக்பர் என்ன பண்றாருனாக்கா தீன் இலாஹி அப்படின்ற ஒரு புனிதமான மதத்தை வந்து ஒரு தெய்வீக மதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தெய்வீக மதத்தை வந்து கிபி 1582 வருஷம் கிரியேட் பண்றாரு, தோற்றுவிக்கிறாரு. ஸோ இந்த தீன் இலாஹி அப்படின்ற மதம் வந்து எல்லா மதத்துடைய கோட்பாட்டையும் உள்ளடக்கந்த சகிப்புத்தன்மையை பேஸ் பண்ணதா இருக்குது. ஸோ யாருமே இந்த மதத்தை பின்பற்றணும் அப்படின்ற கட்டாயம் இல்லாததால அக்பர் இறந்த உடனே இந்த மதமும் இறந்து போச்சு.
இவர் கட்டின கட்டடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபதேபூர் சிக்ரி. இது வந்து குஜராத் வெற்றி, குஜராத்தில் அடைஞ்ச வெற்றியை வந்து நினைவுபடுத்துறதுக்காக கட்டின கட்டடம் இது. இது ஆக்ராவுடைய மேற்கு பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புலந்தர்வாசா, ஜஹாங்கிரி மஹல், பஞ்ச்மஹல், ஜோத்பாய் அரண்மனை, இந்த மாதிரி கட்டடங்களையும் அவர் கட்டியிருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.